வணக்கம் சந்தும செல்வன் பாஸ்கர் ஸ்ரீகுமார் மற்றும் இதில் இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் முகநூல் போன்றவற்றில் பார்க்குறவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி ஐ திங்க் நேரடியாக என்னுடைய உரைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் இங்கே இந்த படத்தில் பார்க்கறது என்ன என்ன பயிர் கடந்த ஒரு வாரத்தில் நிச்சயமா நாம் எல்லாரும் இது சாப்பிட்ருப்போம் இது இது என்ன பயிர் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ற பயிர் தான் முதல்ல காமிச்சதும் இதுவும் இது உண்மையிலேயே என்ன அப்படின்னு காமிச்சா பலருக்கு அதிர்ச்சி ஏற்படலாம் அதனால கொஞ்சம் இதயம் பலவீனமானவர்கள் பதினாறு வயதிற்கு கீழே இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய இதயத்தை கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு அடுத்த ஸ்லைடை பாருங்க முதல்ல நான் ஆரம்பித்தது இயற்கை கேரட் சைடில் நீங்கள் பார்க்கறது செயற்கை கேரட் அது ஆர்கானிக் தோட்டத்தில் நீங்கள் வளர்த்தாலும் சரி எங்கே வளர்த்தாலும் சரி சைடில் ஒரு ஆரஞ்சு கலரில் நீங்கள் பார்க்கற அந்த கேரட்டை நீங்கள் எங்கே வளர்த்தாலும் வாங்கினாலும் அது செயற்கைதான் மனிதன் வருவதற்கு முன்னால் இந்த கேரட் இந்த பக்கம் நான் நேச்சுரல்னு காமிச்சிருக்கேன் இல்லையா இயற்கைன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா அப்படி தான் இருந்தது மனிதன் தேர்வு செய்து மாற்றி அமைத்ததன் விளைவாக ஏற்பட்டது தான் இந்த சைடில் நீங்கள் பார்க்குற கேரட் அதே போலதான் மனிதன் வருவதற்கு முன்னாடி இருந்த சோளம் இன்னொரு சைட்ல நீங்க பாக்குறது வந்து மனிதன் வந்த பிறகு மனிதன் பயிர் சவிலை ஆரம்பிச்ச பிறகு அந்த சோளத்தில் மனிதன் ஏற்படுத்திய மாற்றம் நான் இங்க சொல்றேன் இந்த மாற்றம் வந்து ஏதோ இப்போ சமீப காலத்துல பிடி தொழில்நுட்பம் அல்ல இல்ல இதெல்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்திய மாற்றம் மேல நீங்க பாக்குறது வந்து இயற்கை வாழைப்பழம் வாழை அதுல வந்து கல்லு கல்லு மாதிரி விதைகள் இருக்கும் அந்த விதைகள் விழுந்து புதிய வாழை முளைக்கும் இன்றைக்கு நாம பயன்படுத்துற எந்த வாழையா இருந்தாலும் சரி அது பாரம்பரிய ரகம்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் சரி இல்லது நவீன ரகம்னு சொன்னீங்கனாலும் சரி ரொபஸ்டான்னு சொன்னீங்களாலும் சரி என்ன பேர்ல சொன்னீங்கனாலும் சரி அவைகள் எல்லாம் செயற்கை தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பயிர் செய்த வாழை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் அதுவும் செயற்கை தான் ஏன்னா அந்த வாழையில பழத்துக்குள்ள முளைக்கிற தன்மை கொண்ட விதை இருக்காது வாழை வந்து குறுத்த வச்சுதான் பயிர் தொழில் பண்றோம் இல்லையா சோ ஒரு காலத்துல ஆனா விதையினால் பரவக்கூடிய தாவரமாக இருந்த வாழையை இன்றைக்கு குறுத்து வைத்து மட்டுமே பயிர் செய்யக்கூடிய ஒரு தாவரமாக இன்றைக்கு நாம மாற்றி விட்டோம் இன்றைக்கு நான் கடந்த ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் வருடத்துல நம்ம மாத்திருக்கோம் கத்திரிக்காய் இந்த பக்கம் நீங்க பாக்குறீங்க இல்லையா கலர்ல அதுதான் மனிதன் வருவதற்கு முன்பு இருந்த இயற்கை கத்திரிக்காய் இன்னொரு சைட்ல நீங்க பாக்குறது நம்ம விவசாயம் ஆரம்பித்த பிறகு ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக வந்திருக்கக்கூடிய கத்திரிக்காய் பீட்டி கத்திரிக்காய் இல்லை பாரம்பரிய கத்திரிக்காய் விவசாயம் என்பதே இயற்கையை மாற்றி புதிதாக உருவாக்குதுதான் விவசாயமே மனித உழைப்பின் காரணமாக தாவரம் விலங்கு மண் எல்லாமே மாறி இருக்குது ஏதோ இது சமீப காலத்துலதான் மாறிச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா தவறு மனிதன் விவசாயம் செய்ய ஆரம்பித்த உடனேயே அதாவது நம்ம நாகரிகம்னு சொல்றோம் இல்லையா ஊர்கள் தோன்றி ஊர்களை சுற்றி காட்டை கழனியாக்க மாற்றி பயிர் தொழிலை மனிதன் தோங்கிய சமயத்திலேயே இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முறை உருவாகிவிட்டது கடந்த பத்தாயிரம் பதினைந்தாயிரம் ஆண்டுகளாக இது நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் மாற்றினான்னு சொன்ன ஏற்கனவே இருந்த வாழைப்பழத்தினுடைய தன்மையை மாற்றினான் அப்படின்னு சொல்றது ஒண்ணு அதுவரையில் உலகில் இருக்கவே இருக்காத உலகில் இல்லாத சில தாவரங்களையும் மனிதன் உருவாக்கி இருக்கிறார் செயற்கை தேர்வு ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பம் அன்றைக்கு அந்த பெயர்லாம் கிடையாது ஆனா நவீன பார்வையில் பார்க்கும்போது அது வந்து ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி அதை பயன்படுத்தி அதுவரையில் மனிதன் பயிர் தொழில் செய்கின்ற வரையில் உலகத்தில் இல்லவே இல்லாத சில புதிய தாவரங்களை மனிதன் உருவாக்கி எடுத்துக்காட்டா ஒரு செடி மஞ்சள் கலர்ல பூ பூக்குற ஒரு செடி அந்த செடியை பயிர் செய்த போது அந்த செடி வளர்ந்த போது ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா இதுல சில தாவரங்களுக்கு சில தாவரங்கள்ல பார்த்தீங்கன்னா தண்டு கொஞ்சம் நல்லா பெருசா இருந்துச்சு தடிமனா இருந்துச்சு சிலதுல பார்த்தீங்கன்னா இலைகள் அடர்த்தியா இருந்துச்சு இந்த மாதிரியான வேறுபாடு சிலதுல பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூக்கிற தாவரமா இப்படிப்பட்ட ஒரு பயிரை அதுல இருக்கக்கூடிய அந்த பல்வேறு வித்தியாசங்களை வைத்து மனிதன் தேர்வு செய்ய தோங்கிறான் அப்படி தேர்வு செய்ய போது அந்த இலை அடர்த்தியா இருக்கிற அந்த இலைய சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு சோ அந்த அடர்த்தியா இருக்கக்கூடிய அந்த இலையை உடைய தாவரத்தை மட்டும் எடுத்து அதனுடைய விதையை மட்டும் எடுத்து திரும்ப 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 பயிர் செய்த போது அல்லது இந்த அடர்த்தியான இலையை கொண்ட தாவரத்தையும் இன்னொரு அடர்த்தியான இலையை கொண்ட தாவரத்தையும் இருக்கக்கூடிய பூக்களை மட்டும் மகரந்த சேர்க்கை செய்ய வச்சு அதை பயிர் செய்ய ஆரம்பிச்ச போது உங்களுக்கு அது மாதிரி அதை மட்டுமே வந்து திரும்ப 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 நீங்க வந்து பயிர் செய்து பயிர் செய்து பல ஆண்டுகள் பல முறைகள் செஞ்சு வந்தபோது இறுதியா நமக்கு கிடைச்சதுதான் முட்டைக்கோஸ் முட்டக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாவரம் மனிதன் வருவதற்கு முன்னால் உலகத்தில் இருக்கவே இல்லை அதே செடி அந்த மஞ்சள் பூவோட இருக்கக்கூடிய செடி சொன்னேன் இல்லையா அதே செடியில சில சமயம் பூக்கள் முழுமையா மலராம அது ஒரு வித்தியாசமாக இருந்தது அந்த பூக்களை அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கக்கூடிய அந்த பூக்களை சாப்பிட்டு பார்த்தா நல்ல சுவையா டேஸ்டா இருந்துச்சு ஸோ அந்த செடியினுடைய விதைகளை மட்டும் எடுத்து அதுக்கு பூக்கிற பூக்குற அந்த பூலேருந்து விதைகளை மட்டும் எடுத்து அதை பயிர் செஞ்சு பயிர் செஞ்சு வந்ததுதான் காலிஃப்ளவர் மனிதன் வருவதற்கு முன்னால் பூமியில் காலிஃப்ளவரே இருக்கல அதே மாதிரிதான் முள்ளங்கி தடிவனான வேர் கொண்ட பகுதியாக இருக்கக்கூடிய தாவரம் அந்த தாவரத்தை மட்டும் திரும்ப 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 பயிர் செஞ்சா கிடைச்சது முள்ளங்கி இந்த மஞ்சள் பூவை கொண்ட இந்த செடின்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்கள் அது கடுகா இருக்கலாம் கடுகும் இதே செடியிலிருந்து வருதான் இங்கிருந்து வருதான் கோலா இருக்கலாம் பிரக்கோலி என்று சமீப காலங்களில் நகரங்களிலே பெருமளவுக்கு விற்பனை ஆகக்கூடிய அதுவா இருக்கலாம் முள்ளங்கியா இருக்கலாம் தன்னிப்பா இருக்கலாம் இது எல்லாம் ஒரே செடி அதாவது அந்த மஞ்சள் பூவோட இருக்கக்கூடிய ஒரு காட்டு செடியை மனிதன் மாற்றி மாற்றி அமைத்து உருவாக்கியதுதான் இந்த தாவரங்கள் எல்லாமே அப்படின்னு சொன்னா மனிதன் வருவதற்கு முன்னால் பூமியில் முள்ளங்கியே இருக்கல மனிதன் வருவதற்கு முன்னால் அல்லது மனிதன் பயிர் செய்ய ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி மனிதன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மனிதன் பயிர் செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டைக்கோசே இருக்கல காலிஃப்ளவரே இருக்குல்ல இதெல்லாம் மனிதன் உருவாக்கிய செயற்கையான பொருட்கள் தான் பல்வேறு முறைகளில் பல்வேறு விதமான தாவரங்களை அந்த ஒரே ஒரு செடி வைல்டு மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காட்டு கடுகு காட்டு கடுகு என்ற அந்த தாவரத்திலிருந்து இந்த பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை தாவரங்களை மனிதன் உருவாக்கினான் அதே போலதான் இன்னொரு சுவையான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வருகையால் காப்பாற்றப்பட்ட அவகோடா அகெய்ன் நகரங்களில் இன்னைக்கு வந்து இந்த அவக்கோடா அப்படிங்கிற அந்த பழம் வந்து விற்பனை ஆகுது நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெரிய சைஸில் ஒரு கொட்டை இருக்கும் நல்ல தடிவனான கொட்டை இப்படி ஒரு பழம் இருந்தா அதனுடைய விதை எப்படி பறவுன்னு யோசிப்பாரு இப்ப குட்டி பழமா இருந்தா பறவைகள் சாப்பிட்டு பறவைனுடைய வயத்துக்குள்ள அந்த விதைகள் போய் அந்த பறவை எங்கேயாவது போய் எச்சம் போடும்போது அந்த விதை விழுந்து முளைக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் விதை பரவல் குறித்து அதே போல இந்த அவகோடா விதை வந்து அமெரிக்கால விளையக்கூடிய ஒரு தாவரம் விளைந்து கொண்டிருந்த தாவரம் இன்றைக்கு உலகத்துல பல இடங்கள்ல பயிர் செய்யறாங்க முதல்ல வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் இருந்தது இருந்த ஒரு ஜெயின் ஸ்லாட் என்று சொல்லக்கூடிய ஸ்லாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கரடி இந்த அவகோடாவை வந்து உண்ணும் அந்த கரடி இங்கே அங்கேயும் போகும்போது அதனுடைய மலத்தின் வழியாக இந்த கொட்டை அங்கே விழுந்து அந்த விதை அங்கே விழுந்து அங்க அந்த புதிய செடி முளைக்கும் இப்படிதான் இருந்தது ஆனா இந்த ஜெயின் ஸ்லாத் என்று சொல்லக்கூடிய இந்த மிருகம் அந்த சமயத்தில் அமெரிக்காவில் ஒழிந்து போய் கொண்டிருந்தது அதாவது அது வந்து காணாமல் போய்கொண்டிருந்தது இயற்கையா அந்த சமயத்துலதான் தற்செயலாக பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவிற்குள் மனிதன் நுழைகிறான் மனிதன் உருவானது ஆப்பிரிக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிரிக்கால தான் மனிதன் உலகினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் அது மாதிரி அமெரிக்காவுக்கு முதல் முதல் மனிதன் அதாவது அமெரிக்கால செவ்விந்தியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்களெல்லாம் உருவாக்கின அந்த மனிதர்கள் அங்க முதல் முதல்ல போனது வந்து சுமார் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தற்செயலாக அந்த சமயத்தில் மனிதர்கள் அங்க போனாங்க இந்த பழத்தை பார்த்தாங்க இந்த பழத்தை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஸோ மனிதர்கள் இந்த பழத்தை இந்த செடியை வளர்க்க ஆரம்பிச்சாங்க தப்பி தவறி அந்த சமயத்துல மனிதர்கள் அங்கே போயிருக்கலன்னு சொன்னா ஜெயின்ஸ் லாத் போன மாதிரி இந்த மரமும் இந்த பழ மரமும் காணாமலே போயிருக்கும் ஆப்பிள் மனிதன் இன்றைக்கு ஆப்பிள் மரத்தை வளர்க்காமல் ஆப்பிள் தானாக வளர முடியாது அபோரல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதனால் விளைவிக்கப்படக்கூடிய தாவரமாக இன்றைக்கு ஆப்பிள் இருக்குது எப்படி உதாரணமாக பல்வேறு விலங்குகள் பல்வேறு தாவரங்களை வளர்க்கக்கூடிய விலங்குகளாக இருக்கிறதோ அதாவது அதை விரும்பி சாப்பிடும் அதனுடைய விதையை வந்து இன்னொரு இடத்துல மலத்தின் மொழியாக கொண்டு போய் போடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி மனிதனை பொறுத்த வரைக்கும் மலத்தின் மூலமா போடுவதில்லை தேர்வு செஞ்சு மனிதன் விவசாயம் செய்வதனால ஆப்பிள் இருக்கு சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் பயிர் தொழிலை ஆரம்பித்தார் ஆரம்பித்தார்கள் தான் ஏதோ மனிதன்னா ஆண்கிற தன்மை வருது தான் என்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய நான் போட்டிருந்தேன் துவக்க காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தது பெண்கள் தான் முக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த சர்ச்சையை நம்ம பின்னாடி பேசிக்கலாம் இதோட சொரவில் சின்ன தகவலுக்காக சொன்னேன் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரே இடத்துல குடியிருக்க வேண்டி வந்தது அது வரைக்கும் விலங்குகள் பின்னாடி வேட்டையாடுவதற்காக விலங்குகள் வந்து வலசை போகும்போது அது பின்னாடியே போய் கொண்டிருந்த மனிதன் ஒரு இடத்துல நிலத்துல பயிர் செஞ்சு அந்த பயிர் வளர்கிற வரைக்கும் காத்திருந்து பயிரை அறுவடை செஞ்சு உணவாக உண்ணுவதற்காக ஒரே இடத்தில் இருக்க வேண்டி இருந்தது அப்படி தான் கிராமங்கள் உருவாகின குடியிருப்புகள் கிராமம்னு நம்ம இப்ப பேர் சொல்றோம் குடியிருப்புகள் என்ன விதமான குடியிருப்பு அப்படி உருவான போது தான் மனிதன் பல்வேறு விதமான தாவரங்களை டொமஸ்டிகேஷன் என்று சொல்ற மாதிரி விவரங்களை பாடும்போது நம்ம வந்து டொமஸ்டிகேஷன் சொல்லுவோம் தாவரங்களுக்கும் அதே பயிர் தாவரமாக வளர்க்க ஆரம்பிச்சோம் தாவரத்திற்கும் பயிர் தாவரத்துக்கும் வித்தியாசம் பயிர் தாவரங்கள் எல்லாம் மனிதனால் மாற்றி அமைக்கப்பட்டவை எடுத்துக்காட்டா நான் உங்கள்கிட்ட முன்னாடியே காமிச்சா மாதிரி சோளம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மனிதன் வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையாக இருந்த சோளம் சுமார் ஏழாயிரம் பிசி அப்படின்னு சொன்னா இன்னில இருந்து பாத்தீங்கன்னு ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தது மிக சிறியது வெறும் பத்தொன்பது மில்லி மீட்டர் இன்னைக்கு வந்து நூத்தி தொண்ணூறு மில்லி மீட்டர் அதனுடைய அளவு வெறும் எட்டே எட்டு வரைட்டி தான் இருந்தது எட்டே எட்டு வகைகள் தான் இருந்தது இன்றைக்கு சற்றக்குறைய இருநூறு வரைட்டி இன்றைக்கு சோளத்துல இருக்கு ஆரம்பத்துல சோளத்துல இருந்த சர்க்கரை சத்து வெறும் ஒன்று புள்ளி ஒன்பது இன்றைக்கு நாம பயிர்ல வளர்க்கக்கூடிய இந்த சோளத்துல சர்க்கரை சத்து வந்து ஆறு புள்ளி ஆறு அதாவது மூன்று மடங்கு அதிகமான சுவை அந்த காலத்தில் மத்திய அமெரிக்கா அதாவது மெக்சிகோ போன்ற இடங்கள்ல மட்டும்தான் இந்த சோளம் விளைவிச்சு வந்தது இன்றைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ஒன்பது நாடுகள்ல இந்தியா உட்பட நமக்கு இன்னைக்கு சோளத்தை வளர்க்குறோம் ஸோ சோளம் என்பது அமெரிக்காவில் உருவான ஒரு தாவரம் மனிதனால் எடுத்து வரப்பட்டு இந்தியாவில் நாம் வளர்க்கிறோம் இந்தியாவில் இயற்கையாக இருந்த ஒரு தாவரம் அல்ல அதே போலதான் தர்பூசணி அன்றைக்கு இருந்த அதாவது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இயற்கையான தர்பூசணி ஆப்பிரிக்கால இருந்தது வெறும் ஐம்பது மில்லிமீட்டர் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம பார்க்கலாம் அன்றைக்கு வெறும் ஆறு வரைட்டி ஆறே ஆறு வகைகள் தான் இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு வகைகள் இருக்கு ஆப்பிரிக்காவில் நபீபியா போட்ஸ்வானால மட்டும்தான் பயிரானது இன்றைக்கு உலகம் முழுக்க பதினைந்து நாடுகளில் பயிராகிறது வெறும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் தான் அதுல வந்து சக்கரை சத்து இருந்தது எண்பது சதவீதம் நீராக இருந்தது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொண்ணூத்தி ஓரு பர்சன்ட் நீரும் ஆறு பர்சன்ட் சர்க்கரை சத்தும் அதாவது மூன்று புள்ளி மூன்று சதவீதம் கூடுதலான சர்க்கரை சத்தும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாக இன்றைக்கு அது உருமாறி இருக்கிறது மனிதன் கைப்பற்றதால் பீச் இப்படி ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே போகலாம் நேரம் கருதி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் சொல்ல போறதில்லை முக்கியமாக சொல்ல வேண்டிய வந்த ஒரு விஷயம் நெல் இயற்கை நெல் செயற்கை நெல் அப்படி நம்ம நம்ம பேசிக்கிறோம் உண்மையான இயற்கை நெல் வந்து காட்டு நெல் இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லா நெல்களும் அது மாப்பிள்ளை சம்பாவா இருக்கலாம் என்ன பேரில் வேணால் நீங்க சொல்லலாம் மாடர்ன் ஹைபிரிடாக இருக்கலாம் அல்லது பாரம்பரிய நெல் வகையா இருக்கலாம் எல்லாமே மனிதன் மாற்றி அமைத்த ஒரு தாவரம் தான் நெல் பயிர் எல்லா மாற்றத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட உலக போறதுல ஒரு சில மாற்றங்கள் மட்டும் நான் காமிக்கிறேன் முதல் விஷயம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இயற்கையா இருக்கக்கூடிய அதாவது மனிதன் பயிர் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த நெல் பயிரினுடைய காட்டு வடிவம் அந்த காட்டு வடிவத்துல இது வந்து வளர்ந்த பிறகு அதாவது நெட்டையாகவும் கதிர்கள் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படி மாறி நெல் என்பது ஒரு புல் வகை புல்ல நம்ம சைட்ல தொட்டு பார்த்தோம்னா கை அறுக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் அந்த அறுக்குற மாதிரியான ஃபீலிங் அந்த உணர்வு எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்னுடைய அல்லது எந்த புல்லுனுடைய இலையிலும் இந்த மாதிரியான வடிவத்துல அதாவது இந்த மாதிரியான இதுதான் வந்து உண்மையான படம் புகைப்படம் இது வந்து கையால வரைஞ்சது இதுதான் புகைப்படம் ஓகே இந்த மாதிரி ஒரு மிக மிக நுண்ணிய அளவுல இதை வந்து நீங்க வெறும் மைக்ராஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும் நுண்ணிய அளவுல சிலிக்கான் வந்து ஒரு சின்ன சின்ன கத்தி போல செதில் போல அதுல இருக்கும் ஏ இது புல் வகையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லை மேயக்கூடிய விலங்குகளுக்கு தடை ஏற்படுத்துவதற்காக சோ அப்போ வந்து புல்ல மேயிற விலங்குகளை வந்து இந்த தடையை மீறி உண்வதற்கான ஒரு அமைப்பு உருவாகுது அது தனி கதை அது பரிணாமத்தை பத்தி பேசும்போது பேசணும் அது தனி கதை பட் ஆனால் இனியோ காட்டு வகையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வளர் நம்ம வளர்க்குற பயிர் பயிர் செய்யக்கூடிய நெற்பயிரில் பார்த்தீங்கன்னு சொன்னா மாறிடுச்சு ஏன் மாறிடுச்சு ஏன்னா இப்போ நெற்பயிரை வந்து மேயக்கூடிய விலங்குகள் எதுவும் இல்லை ஆகினால அந்த நெல்லுக்கு மேயக்கூடிய விலங்குல இருந்து தப்பிப்பதற்கான அந்த மாதிரியான அவசியங்கள் வரவில்லை அதே போல மனிதன் அறுவடை செய்யும் போது அறுவடை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதான் இருக்கணும் அறுக்கிறதே கஷ்டமா இருந்தா அந்த நெல்லை வளர்க்க மாட்டாங்க இல்லையா சோ மனித தேர்வின் காரணமாக அந்த இலையின் அமைப்பே இலையின் அமைப்பே மாறிடுச்சு நுண்ணிய அளவுல அதே மாதிரி இன்றைக்கு நாம வளர்க்கிற எந்த நெல் பயிரும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த நெல் பயிர் மனிதன் விதைக்காமல் வளராது என்ன சொல்ல வரேன் இப்போ காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம்னு வச்சுப்போம் செடின்னு வச்சுப்போம் அந்த செடியில வந்து விதைகள் உருவாகும் ஏதோ விதத்துல அந்த விதைகள் பரவி அந்த செடியினுடைய அடுத்த தலைமுறை உருவாகும் நெல் என்பது வந்து ஒரு புல் வகை ஸோ இந்த புல் வகையில என்ன ஆகும் காத்து போது அந்த விதைகள் பரவி காற்றின் மூலமாக பரவும் பூக்கள் விதைகள் எல்லாம் காற்றின் மூலமாக தான் பரவும் காற்றின் மூலமாக பரவி அடுத்த தலைமுறை உருவாகும் காற்றின் மூலமா பரவணும்னா என்ன ஆகணும் விதைகள் எளிதில் அந்த விதை கதிர் இருக்கு இல்லையா அந்த கதிர்ல இருந்து விதைகள் எளிதில் பிரிந்து பறக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கு பிரிந்து பறக்கக்கூடிய தன்மையுடையதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த செடியை கொண்டு போய் நம்ம பயிர் பண்றோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிடும் ஒரு காத்து அடிச்சதுன்னா விளைஞ்ச தானியெல்லாம் பறந்து போயிடும் அப்போ மனுஷன் எதை தேர்வு செய்யறான் பறக்காம இருக்கிற அதாவது விதைகள் விழாம இருக்கக்கூடிய கதிர்கள்லயே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வகையை தான் மனிதன் தேர்வு செய்யறான் அப்படி தேர்வு செஞ்சு தேர்வு செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதையை பூவோட ஒட்டி வைக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியே மாறிடுச்சு அதையினால இன்றைக்கு நாம வளர்க்கிற அந்த நெல் செடியிலிருந்து விதை தானாக விழுந்து முளைப்பது ஆல்மோஸ்ட் சாத்தியமே இல்லை தற்செயலா ஒன்னு ரெண்டு இருக்கலாம் பெரும்பாலும் பெரும்பாலான செடிகள்ல இருந்து வ விழுந்து வளராது தற்செயலா ஒன்னு ரெண்டுல இருந்து விழலாம் பெரும்பாலத்துல இருந்து விழுந்து வளராது மனிதன் விதைத்தால் மட்டுமே வளரக்கூடிய ஒரு செடியாக மாறிவிட்டது நெல் இதுவும் மனுஷன் ஏற்பத்திற்குரிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் கோதுமை இந்த சைட்ல நீங்க பாக்குறது வந்து காட்டு கோதுமை அதாவது மனிதன் வளர்ப்பதுக்கு முன்னாடி இருந்தது இந்த பக்கம் நீங்க பாக்குறது வந்து மனுஷன் வளர்க்க தோகினதுல இருந்து இருக்கிறது விதையினுடைய அளவை பாருங்க விதையினுடைய அளவு பெருகுது ரைட் அதே மாதிரி வந்து அந்த விதையை செடியோட ஒட்டி வைக்கக்கூடிய இடங்களை பாருங்க வித்தியாசங்களை நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் மூலமாக தான் மனிதன் பயிர் செய்கின்ற தாவரங்களை எல்லாம் உருவாக்கினான் விலங்குகளும் ஆதி காலத்திலிருந்தே விலங்குகளை வேட்டையாடுவது என்பது ஒன்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விலங்குகளை வளர்ப்பு விலங்குகளாக மாடு ஆடு கோழி போன்றவற்றை வீட்டில் வளர்க்கக்கூடிய அல்லது வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு மிருகமாக மாற்ற மாற்றத்தோல் அந்த மாற்றத்தின் காரணமாக விலங்குகளிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக மாடு இதுதான் வந்து உண்மையிலேயே அந்த காலத்துல இருந்த மாடு மனிதன் அந்த மாடை வளர்க்கத் தோம்பது நியோலத்திக் அப்படின்னு சொல்லுனாக்க புதிய கற்காலம் அயன் ஏஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு காலம் அதாவது சங்க காலம் என்பது வந்து ஒரு அயன் ஏஜ் தான் அப்போ இருந்த மாடு தற்காலத்துல இருக்கக்கூடிய மாடு நான் இருக்கக்கூடிய இந்த தற்காலம் நான் சொல்றது வந்து ஜெர்சி வெளிநாட்டுல இருந்து இறக்கும்போது அதெல்லாம் சொல்லவே இல்லை பாரம்பரிய மாடுகள் என்று நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா அதுவே சொல்றேன் அதுவே இயற்கையா இருந்தது கிடையாது மனிதன் மாற்றி அமைத்த ஒரு விலங்குதான் எப்படி அந்த மாற்றம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வைல்டு அதாவது காடுகளில் அலைந்து திருந்து கொண்டிருந்த விலங்குகளை மனிதன் வந்து ஆஹ் வீட்டு விலங்கா மாத்துறான் சோ அந்த வீட்டு விலங்கா இருக்கக்கூடிய அந்த விலங்கும் காட்டுல தெரியக்கூடிய விலங்குகளுக்கும் இடையில அப்பவும் ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டே தான் இருக்கு சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விலங்குகள் எல்லாம் வளர்க்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய விலங்குகளா மாறிடுது ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு தனித்தன்மைகள் உருவாக ஆரம்பிக்குது அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மாடுகள் பாரம்பரிய மாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாடுகளை தான் சொல்றேன் ஜெனடிக் மாடிபிகேஷன் அதுல இருந்து வரக்கூடிய மாடுகளை பத்தி சொல்றேன் ஹைபிரிட்ட பத்தி சொல்ல பாரம்பரிய மாடுகள் இன்றைக்கு இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த டொமஸ்டிக் பிரீட்ஸ் என்று சொல்லக்கூடியது உருவாகியிருக்கு இதே போலதான் பல்வேறு விலகுகளை மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்த ஆரம்பிச்சு இதுல மிகப்பெரிய மாற்றம் அதாவது பார்த்தா அசப்பில் பார்த்தா இருந்து வந்துச்சா அப்படின்னு நமக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் எதுலன்னு பாத்தீங்கன்னா நாய்கள் நாயில என்ன விதமான வகைகள்லாம் கூட்டி குட்டியா அல்லேருந்து பெருசு பெருசாக அல்லேருந்து இல்லை எல்லாமே ஒரு வகை ஓனாய் இன்றைக்கு அந்த ஓனாயே இல்லை ஏன்னா அதெல்லாம் நாயா பரமிச்ச பிறகு அந்த மத்த ஓனாய் வாழ்வதற்கான வழி இல்லாம அந்த ஓனாய் அழிஞ்சு போயிடுச்சு நாய்கள் அதனுடைய வழித்தோற்றல் நாய்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு ஓனாயிலிருந்து மனிதன் உருவாக்கினது தான் நாய் பல்வேறு விதமான நாய்கள் எல்லாமே மனுஷன் வந்து உருவாக்கினதுதான் இதை பற்றி கூறும்போது விலங்குகளையும் தாவரங்களையும் இயற்கையின் விளை பயன்களாக கருதுவது நம் வழக்கம் இவை இன்றுள்ள வடிவில் உழைப்பின் உதாரணமாக சென்ற உழைப்பு வருட உழைப்பின் பழங்கள் என்பது மட்டுமல்ல தலைமுறை தலைமுறையாக மனிதனின் மேற்பாவையிலும் அவனது உழைப்பை கொண்டும் தொடர்ந்து செய்யப்பட்டுள்ள படிப்படியான மாற்றத்தின் விளைவுகளே ஆகும் சோ நம்ம பார்க்கற நம்ம பயன்படுத்தக்கூடிய வளர்ப்பு மிருகங்கள் அனைத்தும் வளர்ப்பு பயிர்கள் அனைத்தும் இயற்கை நேரடியாக நமக்கு கொடுத்த கொடை அல்ல மனிதன் மாற்றி தான் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போல இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தாவரங்கள் எல்லாம் இங்க இருந்தது இல்லை ரொம்ப சிம்பிளா சொல்றோம்னாக்க மிளகாய் மிளகாய் இந்தியாவிற்குள் வந்து நானூறு ஆண்டுகள் தான் ஆகுது போர்ச்சுகீசியர்கள் தான் முதல் முதல்ல மிளகாயை இந்தியாவுக்குள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி பூண்டு பூண்டு பெர்சியா போன்ற பகுதிகளில் உருவான ஒரு தாவரம் அங்கிருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவுக்குள் பயிருக்கு இது வந்தது அதே போல் தான் இந்தியாவில் பயிரான பல விஷயங்கள் சுதாரணமாக வாழை போன்ற விஷயங்கள் எல்லாம் மேலை நாடுகளில் போய் பயிர் இன்னைக்கு செய்கிறாங்க இந்த மாதிரி உலகின் ஒரு பகுதியில் உருவான தாவரத்தை இன்றைக்கு இன்னொரு பகுதியில் நம்ம பயிர் செய்கிறோம் அதன் காரணமாக புதிய புதிய வகைகள் அந்த பயிருக்குள்ள உருவாகுது இந்தியா தன்னுடைய தாயகமே இல்லை மிளகாயை பொறுத்த வரைக்கும் ஆனால் சுமார் இருநூறு வகை மிளகாய்கள் இந்தியாவில் உருவாகின்றன ரைட் இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றங்கள்ல வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்குது ஒண்ணு இயற்கையில் அதுவரையில் இருந்த பல்வேறு ஆஹ் என்னன்னு சொல்லலாம் டைவர்சிட்டி அதாவது பல்வேறு வகைகள் இயற்கையில இருந்தத மனிதன் தேர்வு செய்கிறான் இப்படி இவ்வளவு பல வகைகள் இருந்ததுன்னு சொன்னா அதுல மனிதன் தேர்வு செய்யறோம் அதுல சில இதை அதுக்கு பிறகு வீட்டு விலங்கா மாத்திய பிறகு இன்னும் கொஞ்சமா குறையுது இதுல இருந்து அதுல கொஞ்சம் வகைகள் விட்டு போகுது இந்த வீட்டு விலங்குல இருந்து சோ இந்த செயற்கை தேர்வு காரணமாக நம்ம செய்யும் போது மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அதாவது ஆரம்பத்துல இயற்கையில இருந்ததுல இருந்து மிக குறைவான எண்ணிக்கையில் தான் நம்ம வந்து ஆஹ் பயன்படுத்துறோம் என்பதை நம்ம வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரிதான் இந்த மாற்றங்கள் என்பது மரபணு ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏதோ மேல நமக்கு மாற்றம் நடந்ததுன்னா உள்ளுக்குள்ள மரபணுல மாற்றம் வைல்டு ரைஸ் அதாவது காட்டு நெற்பயிரில் இருந்த ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரும் வளர்ப்பு நெற்பயிரில் இருக்கக்கூடிய ஜெனடிக் ஸ்ட்ரக்சரும் சேம் கிடையாது தெரியாம மனிதன் மரபணு மாற்றத்தை செய்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது மரபணு வந்து தெரியாத ஒரு நீண்ட கால வரலாறு அப்படிங்கிற அடிப்படையில் முதல் மரபணு மாற்றம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வரலாற்று ரீதியாக மனிதன் காட்டு செடிகளையும் காட்டு விலங்குகளையும் வளர்ப்பு பயிராகவும் வீட்டு விலங்காகவும் மாத்தின காலகட்டம் சுமார் ஐயாயிரம் பிசி அதாவது கிமு ஐயாயிரம் சுமார் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்தது அந்த காலத்துல மனுஷனுடைய எண்ணிக்கை என்ன எவ்வளவு மக்கள் தொகை உலகம் முழுக்க இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லியன் வெறும் ஐம்பது மில்லியன் அவ்வளவுதான் அளவு இருந்தது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு அதாவது ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயத்தில் இரண்டாவது புரட்சி ஏற்பட்டது ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய புரட்சி இதுல பல்வேறு விதமான ஹைபிரிட் தாவரங்கள் ஹைபிரிட் விலங்குகள் போன்றவைகள் எல்லாம் உருவாக்கிடும் இப்போ சமீப காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து அது வந்து செயல்பாட்டுல இருக்கு ஆஹ் பயோடெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி பிடி காட்டன் போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றியான விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கு வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் ஒண்ணு வந்திருக்கிறது அந்த ஜெனோம் எடிட்டிங் வழியாக நாம புதிய வகை தாவரங்களை குறைந்த காலத்துக்குள்ளேயே உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது இத வந்து நம்ம வந்து ஒரு போக்கு அப்படிங்கிற விதத்துல பாக்கலாம் இது மாதிரி சொல்லும்போது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை பெருக்கம் இத்தகைய தொழில்நுட்ப மாற்றத்தை அவசியமாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தொகை பெருக்கம் மால் தூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவ பின்புலத்தில் இருந்து வருகிறது மால் தீவ்ஸ் என்ன சொன்னா மனிதன் எவ்வளவு வேகமாக தன்னுடைய பிள்ளைகளை பெற்று மக்கள் தொகையை அதிகரிக்க முடியுமோ அதே அளவு வேகத்துல நீங்க வந்து விவசாய உற்பத்தியை அதிகரிக்க முடியாது ஆகையினால மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சவால் என்று மல்தூஸ் ஒரு கொள்கை ஒன்று இருக்கிறது அதுக்குள்ள டீட்டெயிலா போல ஒரு சின்ன விஷயமா சொல்றது சொல்ல வந்தேன் உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உண்மையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது முழு உண்மை இல்லைனாலும் நைன் தௌசண்ட் பிசி அதாவது விவசாயம் ஆரம்பித்த சமயத்தில் மனிதர்களுடைய அளவு என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த அளவுதான் ம மக்கள் தொகை இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அளவு அதாவது வந்து சுமார் ஆறு பில்லியன் அஃப்கோஸ் இது வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபது எடுத்துட்டோம்னு சொன்னா சுமார் ஒரு எட்டு பில்லியன் எட்டு பில்லியன் அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கு இங்கே இருந்து இப்படி போயிருக்கு இந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த சில நூறு ஆண்டுகள் இந்த பகுதியை வந்து நம்ம வந்து இங்க விரிவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் ஆயிரத்தி எண்ணூறுல இருந்துதான் இந்த அதிகரிப்பு என்பது தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே போகிறது இந்தியாவை பொறுத்தவங்க கூட ரொம்ப தெளிவான விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பாரதியார் பாடும்போது முப்பது கோடி முகமுடைய ஆள் அப்படின்னு பாடு சுமார் அதுல இருந்து ஒரு நூறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம பாக்குறோம்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை நூத்தி இருபது கோடி அப்கோர்ஸ் அன்னைக்கு பாரதியார் இந்தியான்னு சொல்லும் போது அதுல வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாமே இணைஞ்சிருந்தது அது இல்லாமல் நம்ம கணக்கில் வச்சுக்கலனாலுமே கூட முப்பதுல இருந்து நூத்தி இருபது கோடி அதாவது நேற்றைக்கு ஒரு ஆள் சாப்பிடற அளவுக்கு நம்ம தொழில் செய்ய வேண்டியிருந்ததுன்னா இன்றைக்கு நான்கு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தொழிலை செய்ய வேண்டும் நான்கு மடங்காக இந்த பின்னணியில்தான் வந்து பலரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிடி போன்ற தொழில்நுட்பங்கள் கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து இன்னொரு பக்கத்துல பீட்டினாலே அது வந்து ஒரு ராட்சசன் அதை நம்ம கையை கூடாது என்ற இன்னொரு ஒரு போக்கும் நம்ம வந்து சமகாலத்துல பாக்குறோம் உண்மையிலேயே இன்றைக்கு உணவு உற்பத்தி உதாரணமா பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் பாம் அப்படின்னு வந்து பால் எல்ரிஷ் அப்படிங்கிற வந்து ஒரு எழுதின புத்தகம் வந்து மிகப்பெரிய பிரபலமான புத்தகம் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல முக்கியமான சர்வதேச அளவுல சிந்தனைகளை தாக்கம் செலுத்திய ஒரு நூல் பட் இது உண்மையா உண்மை 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 ஏன் என்ன சொல்லி எஸ் முதல் பில்லியன் வருவதற்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூறுல முதல் பில்லியன் வந்தது அதுல இருந்து இரண்டாவது பில்லியன் பாப்புலேஷன் ஆவதற்கு நூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆச்சு மூணாவது பில்லியன் ஏற்பட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் ஆச்சு நான்காவது பில்லியன் ஏற்பட வெறும் பதினைஞ்சு ஆண்டுகள் தான் ஆச்சு அஞ்சாவது பில்லியன் வரத்துக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தான் ஆச்சு பட் ஆறாவது வருவதற்கும் அதே பதி பன்னெண்டு தான் இருந்தது ஏழாவது வருவதற்கு பதிமூன்று வருஷங்கள் ஆகுது எட்டாவது வருவதுக்கு வந்து பதினாறு வருஷம் ஆகுது ஒன்பதாவது பில்லியன் ஆவதற்கு இன்னும் இருபத்தி ஆறு வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை ஏறிக்கொண்டே போல அது இறங்கவும் போய் இறங்கி கொண்டும் இருக்கிறது என்று காமிக்கிறது மக்கள் தொகை ஏன் ஏறுது ஏன் இறங்குது ஏறுவதற்கான காரணம் வளர்ச்சியின் காரணமாக கூடுதலான மருத்துவ வசதிகள் ஏற்படுவதன் காரணமாக மக்களுடைய சராசரி ஆயுள் அதிகரிக்கிறது குழந்தை இறப்பு குறைகிறது கர்ப்பிணி பெண்களுடைய இறப்பு குறைகிறது பல நோய்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கு மருந்துகள் இருப்பது தடுப்பூசி இருக்கு போன்ற காரணங்களால அன்றைக்கு கொத்து கொத்தாக இறந்த ஒரு நிலைமை இன்றைக்கு இல்லை அதன் காரணமாக மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுகிறது ஏன் குறைகிறது ஒரு காலத்துல நீங்க ஒரு பத்து பன்னிரண்டு குழந்தைகளை பெற்றால்தான் ஒரு சிலவாவது தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்ப என்ன நிலைமை இருந்தது கூடுதலான பிள்ளைகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது கல்வி வளர்ச்சி குறிப்பாக பெண் கல்வி எங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம் முதல் விஷயம் எந்த வயதில் திருமணமாகிறது சராசரி வயது அது உயர்கிறது சராசரி ஆண்டு உயர்ந்தாலே என்ன ஆகும் அந்த பெண்ணினால் குழந்தையை எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் இல்லையா இரண்டாவது பெண் கல்வி பெற்றதுனால குறைவான எண்ணிக்கையில் தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது இந்தியாவிலே நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா அண்டை மாநிலமான கேரளாவில பாத்தீங்கன்னு சொன்னா சராசரியா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல கேரளாவினுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும் அதே தான் ஜப்பானுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு மேலை நாடுகள்ல பல நாடுகள்லயும் மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்தியான்னு மொத்தமா எடுத்துட்டோம்னு சொன்னா மக்கள் தொகை உயருது ஆனா இந்தியாவிலும் இன்னும் சில ஆண்டுகளில் மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிடும் சோ இது மக்கள் தொகை அப்படியே கூடுகிட்டே போகும் என்கின்ற அந்த மாற்றுடைய கருத்து தவறு வளர்ச்சி ஏற்பட்டால் மக்களுக்கு நல்வாழ்வு ஏற்பட்டால் மக்கள் கூடுதலாக பிள்ளை பெற்றுக் கொள்வதை குறைத்துக் கொள்வார்கள் எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கிறதோ எங்கெல்லாம் கல்வியின்மை இருக்கிறதோ எங்கெல்லாம் வளர்ச்சி சென்றடையிலையோ அங்குதான் மக்கள் தொகை பெருக்கம் என்பது கூடுதலாக இருக்குது விதுவிலக்குகள் தனித்தனியா இருக்கலாம் நல்ல பணக்காரர் படிச்சவங்க பெரிய ஃபேமிலியோட இருக்கலாம் நிறைய குழந்தைகளோட பட்டி இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு ஏழை ஒரே ஒரு பிள்ளையோட இருக்கலாம் இந்த மாதிரி விதுவிலக்குலாம் இருக்கலாம் நான் சொல்றது வந்து பொதுவான ஒரு சராசரி என்று பார்க்கும்போது எங்கெல்லாம் வளர்ச்சி போய் சேர்ந்திருக்கிறதோ குறிப்பாக பெண் கல்வி சேர்ந்திருக்கிறதோ பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிடுகிறது என்பதை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் இன்றைக்கு நான் சொல்றது வந்து இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு எதிர்காலத்துல புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அல்ல இல்ல இன்றைக்கே உலகத்தில் உணவு உற்பத்தி ஆவது எவ்வளவு உலகத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை போல இரண்டு மூன்று மடங்கு நபர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உணவு உற்பத்தி ஏற்கனவே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சோ உணவு பற்றாக்குறை இல்லை உணவு பற்றாக்குறை இல்லைன்னா உணவு உற்பத்தியில பற்றாக்குறை இல்லை நிச்சயமா உணவு பற்றாக்குறை இருக்கு வறுமை இருக்கு மக்கள்கிட்ட போய் உணவு போய் சேரல சோ அதுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் அதாவது வந்து உற்பத்தி அளவிற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு பாக்கணும் இந்த சூழ்நிலையில நம்ம இந்த மரபணு மாற்றிய தொழில்நுட்பம் குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம வந்து கூர்ந்து பார்ப்பது பயனுள்ளதா இருக்கும் எடுத்துக்காட்டா பிடி காட்டன் பிடி பருத்தியை பத்தி பார்க்கலாம் சுமார் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிடி காட்டன் இந்தியாவில் உருவா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ அறிமுகப்படுத்தினது வந்து போல்காட் டைப் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிடி விதையை சமாளிக்க எதிர்க்கக்கூடிய ஆற்றலை கொண்ட பூச்சிகள் உருவானதன் காரணமாக இரண்டாவது ஜெனரேஷன் போல்கார்ட் டூ இப்போ போல்காட் மூன்று வரைக்கும் போயிட்டாங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இந்த பிடி தொழில்நுட்பத்தனால பூச்சி தொல்லை ஒழியவில்லை ஆரம்பத்துல போட்டதை விட கொஞ்சம் தீவிரமானது அதை விட இன்னும் தீவிரமானது அதை விட இன்னும் தீவிரமானது என்று நம்ம விதைகளுடைய வீரியத்தன்மையை உயர்த்தி கொண்டே போகக்கூடிய தேவை ஏற்படுகிறது என்பது வெகு தெளிவாக சுட்டிக்காட்டும் போல இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல வேக வேகமா விவசாயிகள் இந்த பிடி தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டு பயிர் செய்ய ஆரம்பிச்சார் சமீப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதனால் ஏற்படக்கூடிய உற்பத்தி என்பது சரிந்து கொண்டு வருகிறது சரிந்து வருவதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் இந்த பிடி தொழில்நுட்பத்தினுடைய விதை இந்த தாவரங்களை சமாளிக்கக்கூடிய அதாவது பிடி ரெசிஸ்டன்ட் பூச்சிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு வீட்டியால அழிஞ்ச பூச்சிகள்னால அந்த பூச்சியினுடைய இடத்துல நிரப்புவதற்காக வந்த புதிய பூச்சிகள் தொலையாக ஆரம்பிச்சிருச்சு இந்த தாவரத்தினுடைய அளவு பெருசா இருப்பதுனால ஒரு குறிப்பிட்ட நிலத்துல வந்து ஏற்கனவே எவ்வளவு தாவரம் பயிர் செய்யலாமோ அதை விட குறைவாக தான் அதாவது லெஸ் டென்ஸ் அடர்த்தி குறைவாக தான் இதை வந்து பயிர் செய்ய முடிஞ்சுது ஆகையினால உற்பத்தி பெருக்கம் என்பது தடைப்பட்டு போச்சு இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால உண்மையிலேயே இந்தியாவில் என்ன நிலைமைன்னு பார்த்தோம்னு சொன்னா பீடி காட்டனுடைய உற்பத்தி அதாவது வந்து பர் ஹெக்டேர் உற்பத்தி அளவு எவ்வளவு உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா சரிந்து கொண்டு வருகிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாங்கும் சக்தி இப்போ எடுத்துக்காட்டா ஆரம்பத்துல ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு ஒரு பெஸ்ட் அந்த பூச்சி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனா அந்த பூச்சிகள்லயும் சில வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா சிலது இதோட வேறுபாடா இருக்கு இந்த பூச்சிகளை சமாளி சமாளிப்பதற்காக நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தையோ அல்லது பீடி தொழில்நுட்பம் போன்ற ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நிறைய பூச்சிகள் இறந்து போகுது துவக்கத்துல அப்போ என்ன ஆகும் பூச்சி தாக்குதல் கம்மியா இருப்பதுனால விளைச்சல் அதிகமாகும் என்ன நினைச்சுப்பாங்க ஆஹா சக்சஸ் விளைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் ஆனா என்ன பார்க்க மாட்டாங்க அந்த சமயத்திலையும் ஒரு சில பூச்சிகள் தப்பி பழைச்சிருக்கும் அஞ்சு வரலும் ஒன்னா இல்ல அதே மாதிரி எல்லா பூச்சியும் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் இல்லையா அந்த வேறுபாடுல தப்பி பழைக்கக்கூடிய வகைகள் மட்டுமே பழைப்பதுனால அது மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன் உருவாயிட்டே இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூச்சிக்கொல்லியாலோ அல்லது அந்த பிடி டெக்னாலஜினாலோ கொல்லவே முடியாத ஒரு வகை ரெசிஸ்டன்ட் பூச்சிகள் உருவாகிடும் அந்த சமயத்தில் என்ன ஆகிடும் உற்பத்தி திறன் குறஞ்சிடும் ஏன்னா இந்த பூச்சிகளை அந்த பிடி தொழில்நுட்பம் தடுக்க முடியாது ஏன்னா இது மாறிய பூச்சி பிடி ரெசிஸ்டன்ஸ் உருவான பூச்சி அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அடுத்த தலைமுறை பூச்சிக்கொல்லி அல்லது அடுத்த தலைமுறை பிடி தொழில்நுட்ப விதைகள் அப்படின்னு கொண்டு கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஏன் ஏன்னா ஒரு ஆண்டுகள் கம்பெனி கிட்ட இந்த தொழில்நுட்பத்திற்கான உரிமம் இருக்கும் அந்த பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயிகள் இதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா கம்பெனிக்கு லாபம் அந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உரிமம் அந்த கம்பெனியில போயிடும் அறிவு சொத்துரிமை சட்டத்தின்படி அந்த தொழில்நுட்பமே பயன் இல்லாம போனதுனால அடுத்த தொழில்நுட்பம் வேணும் இல்லையா சோ அதே கம்பெனி அடுத்த தொழில்நுட்பத்தை தயாரிச்சு கையில வச்சு அதை விட்டுருக்க இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ தொடர்ந்து அந்த கம்பெனியினுடைய லாபம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து விவசாயிகள் கூடுதல் நெருக்கடியில் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க பெஸ்டிசைட் ட்ரெட்மில் அப்படின்னு இதுக்கு பேர் ட்ரெட்மில்னா நம்ம வந்து அந்த உடற்பயிற்சி நிறுவனங்களில் இருக்கும் பார்த்துப்பீங்களா ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் அது மேலே நிற்பாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் தமிழில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா புலிவால் பிடிச்ச கதை புலியுனுடைய வாழை பிடிச்சதுனால அதை உடவும் முடியாது அதோட சேர்ந்து ஓடவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிறோம் இங்க தான் பிடி தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான சிக்கல் பிடி அல்லது பயோடெக்னாலஜி என்பதே ஒரு பெரிய தவறு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அது பயன்படுத்தக்கூடிய விதம் இதே பயோடெக்னாலஜிய சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட வகை பூச்சி அந்த தொழில்நுட்பம் அழிக்குதுன்னு சொன்னா வேற வகை பூச்சிகளுக்கு அது வந்து இடம் கொடுக்க ஆரம்பிச்சு அதாவது இதுவரை தாக்காத புதிய பூச்சிகள் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது வந்து நடக்கக்கூடிய ஒரு இந்த இந்த காரணத்தினால புலிவால் பிடிச்சது மாதிரி நடப்பதுனால தொடர்ந்து அந்த கம்பெனிக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் விவசாயியை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியில் போயிட்டே இருப்பார் இருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு வரைக்கும் நீங்க உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னு சொன்னா உயர்ந்து கொண்டே போனது திரும்பி கீழே வர கீழே சரிய ஆரம்பிச்சிருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம் இதே காலகட்டத்தில் இந்த பிடி தொழில்நுட்பம் மட்டுமே பயனை தரலங்கிறதுனால அந்த பருத்தி விவசாயிகள் கூடுதலாக ஃபர்டிலைசர் உரங்களை பயன்படுத்த தூங்கினாங்க ஆகவே உண்மையிலேயே என்ன என்ன நடந்திருக்கு பிடி தொழில்நுட்பத்தின் காரணமாக குறைவான உரம் போடுவோம் குறைவான பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவோம் அதனால இயற்கைக்கு நல்லது என்று சொன்னது உண்மையில் தலைகீழாக மாறிடுச்சு காரணம் பூச்சியை கொள்வது அல்லது பூச்சியை தடுப்பது என்ற போக்கில் போகுது தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான சவால்கள் தாவரங்களுக்கு ஒன்று பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க பூச்சி மாதிரி உயிரினம் சார்ந்த இன்னொன்னு ஆபயாட்டிக் அதாவது உயிரினம் சாராத அதாவது உப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய நிலம் நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலம் வறட்சி ஏற்படக்கூடிய நிலம் அல்லது பகுதி இதெல்லாம் வந்து உயிரினம் சாராதது இல்லையா இது வந்து ஆபயாட்டிக் இயற்கை சம்பந்தமானது மரபணு தொழில்நுட்பத்துல நீங்க ரெண்டு பண்ணலாம் ஒண்ணு பூச்சியை சமாளிக்கக்கூடிய தாவரங்களை உருவாக்கலாம் அல்லது எடுத்துக்காட்டா வறட்சியை சமாளிக்கக்கூடிய தாவரங்களை உருவாக்கலாம் எல்லா தனியார் கம்பெனிகளும் பூச்சிகளை சமாளிக்கக்கூடிய மரபணு தொழில்நுட்பத்தை தான் விரும்பி செயல்படுத்துகிறார்கள் ஏன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பூச்சியை சமாளிக்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை இறக்கி விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆயுள் வந்து வெறும் பத்தாண்டு பதினைந்து ஆண்டு அதுக்குள்ள நீங்க அடுத்த தலைமுறையை நீங்க தயாரிக்கலாம் ஸோ தொடர்ந்து விவசாயிகள் அந்த கம்பெனியை அண்டி விவசாயத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தலாம் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து பணத்தை பெறக்கூடிய ஒரு போக்கை உருவாக்கலாம் இப்போ வறட்சியை சமாளிக்கக்கூடிய ஒரு தாவரத்தை உருவாக்குறோம்னு வச்சுப்போம் தாவரம் வந்து வறட்சியை சமாளித்து வளரும் ஆனா அந்த நிலம் பரிணாமம் அடையாது இல்லையா என் மீது வளரக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு அதனால நான் வந்து இன்னமும் மோசமா போறேன் நிலம் மோசமா போகாது இல்லையா பூச்சி மாறும் நிலம் மாறாது இல்ல அதனால ஆபயோட்டிக் பயோடெக்னாலஜி என்பது உங்களுக்கு நீண்ட காலம் பயன் தரக்கூடியது இந்த ஆம்பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கான மரபணு தொழில்நுட்பத்தை குறித்து பேசுபவர்கள் இதற்கான ஆராய்ச்சி செய்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பொது ஆராய்ச்சி அமைப்புகள் அதாவது தனியார் ஆராய்ச்சி அமைப்புகள்ல அரசு சார்ந்த அல்லது அரசனுடைய நிதியுதவிக்கு இறங்கக்கூடிய பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுலதான் நடக்கும் தனியார் பயத்திற்கும் அரசு சார்ந்த இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாச உலகம் முழுக்க நம்ம இப்படிதான் பார்க்கணும் அதே போலதான் ரெண்டு விதமான சிக்கல்கள் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் ஒன்று உழைப்பாளி அதாவது அந்த விவசாயி சுரண்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் மண் மண்ங்கிறது வந்து ஒரு உருவகமா சொல்லப்படுது மண்ணா மண் மட்டும் இல்லை எல்லா விதமான இயற்கை செல்வமும் இன்னொரு பக்கம் சுரண்டப்படுகிறது ஸோ முன்னேற்றம்னு சொல்றது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அது வளமை செய்யுது நிலையா இருப்பதில்லை இப்ப இந்த பீடி காட்டன் போன்றவை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதுக்கு பிறகு பெரிய சவால் ஆயிடும் அதுவே ஒரு பெரிய சவால் ஆயிடும் ஏற்கனவே இல்லாத பூச்சிகள் அந்த பூச்சி மருந்தை கூட சமாளிக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு உருவாவதுனால இன்னும் கூடுதலான சவால் தான் உருவாகும் இது ஒரு ஒரு பக்கம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொரு ஒரு உதாரணத்தை நான் வந்து இங்க தர விரும்புறேன் இப்போ உதாரணமா அயோடை சால்ட் இதை எதுக்கு கொண்டு வந்தாங்க அயோடின் பற்றாக்குறை இருக்கு அதை தீர்க்கணும் ரொம்ப எளிமையான விஷயம் அத வந்து உப்போட போட்டா என்னைக்கும் வந்து உப்பு நம்ம பயன்படுத்துறோம் அந்த உப்போட அந்த உப்போட சுப்பாக அந்த அயோடின் நம்ம போய் சேர்ந்துடும் சோ உலகம் முழுக்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த அயோடைன் டிஃபிஷியன்ஸை பெருமளவுக்கு கட்டுப்படுத்திடலாம் நல்ல விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு சந்தேகமே இல்லை இதே மாதிரி தான் வந்து இன்னொரு ஒரு கூற்று இன்னைக்கு வந்திருப்பது என்னன்னு சொன்னா கோல்டன் ரைஸ் தங்க அரிசி இங்க பார்த்தீங்கன்னா ஒன்னு சாதாரண அரிசி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தங்க நிறத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அரிசி அந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் மரபணு மாற்றிய அரிசி அது கேரட் போன்ற வெட்டில் இருக்கக்கூடியது விட்டமின் ஏ தரக்கூடியது விட்டமின் ஏ பற்றாக்குறை ஒரு முக்கியமான சவால் ஸோ அந்த சவாலை சமாளிப்பதற்கு தொழில்நுட்பம் என்ற முறையில் இன்றைக்கு கூறப்படுவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோல்டன் ரைஸ் உண்மையிலேயே இந்த கோல்டன் ரைஸ் சமாளிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இல்ல ஒரு கிராம்ல கோல்டன் ரைஸ்ல மூணு புள்ளி அஞ்சு ஏழு தான் வந்து உங்களுக்கு பீட்டா கரெட்டின் இருக்கு அதுவே முருங்கை இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு இருக்கு மூணு எங்க இருக்கு அறுபத்தி ஏழு எங்க இருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதுல பாத்தீங்கன்னா நூத்தி மூணு அதாவது இந்த விட்டமின் ஏவுக்கான மூலமாக அமையக்கூடிய பல்வேறு தாவரங்கள் ஏற்கனவே இருக்கு ஸோ பிரச்சனை வந்து இதன் மூலமாக சால்வ் பண்ண முடியாது ஆக்சுவலா மக்களுக்கு போதுமான உணவு இல்லை அப்படிங்கறதுதான முக்கிய அடிப்படையான பிரச்சனையா இருக்கு ஸோ அந்த உணவு எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் இந்த மாதிரியான பல்வேறு காய்கறிகளை வாங்கி உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அங்க இந்த பற்றாக்குறை இல்லாம போயிட்டு இல்லையா அயோடின் மாதிரி இல்லை அயோடீனில் வந்து வேற சிக்கல்கள் இருக்கு இயற்கையில பல இடங்களில் அயோடின் இல்லை ஆகினால் நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே கூட அந்த பகுதியில உங்களுக்கு வந்து இருந்து உங்களுக்கு அயோடீன் கிடைப்பது சாத்தியம் இல்லை அப்போ நீங்க வந்து அந்த அயோடீன் சால்ட்டை பயன்படுத்துவது ஒரு 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 லகுவான ஒரு விஷயம் என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா தொழில்நுட்பத்தை ஒரு மேஜிக் புல்லட்டா பார்க்கறாங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஒரு தொழில்நுட்பம் அதை தீர்த்து விடும் அப்படின்னு பார்ப்பது வந்து அறிவுடைமை அல்ல நடைமுறையில் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதன் அடிப்படையில் தொழில்நுட்பத்தை எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொழில்நுட்ப தேர்வு செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம பலரும் கருதுவது என்ன இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு மனிதன் ஒரு வைரஸ் இந்த பூமியை அழிக்கிறான் அப்படின்னு பேசுறோம் எந்த மனிதன் அப்படிங்கிற அந்த அமைப்பு சமீபத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த சொத்துல நாப்பத்தி ஆறு சதவீதம் அதாவது ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி வெறும் உலக மக்கள் தொகையில் ஒரே ஒரு சதவீதத்தை மட்டும்தான் இருக்கு மற்றவர்கள் எல்லாம் ஒரு அவலமான ஒரு தான் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு சவால்கள் இதிலிருந்தும் எழுகிறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அதே போலதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து விவசாயத்தை பத்தி வரக்கூடிய ஒரு கருத்து விவசாயம் பத்தி மட்டும் இல்ல இயற்கையை நுகர்வது குறித்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னாக்க மெட்டபாலிக் ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு எளிமையான முறையில பார்ப்போம் இந்த எளிமையான முறையில பார்ப்பது என்பது வந்து ஒரு எளிமையானதுதான் ரொம்ப ஆழமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு பட் எளிமையான முறையில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பயிரை பயிர் சொல் செய்கிறோம் அந்த பயிர் இயற்கையிலிருந்து பல்வேறு பொருட்களை தனக்கு எடுத்துக்குது எடுத்துக்காட்டா நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற பொருட்கள் தான் எடுத்துக்குது இதை நாம் உண்றோம் நம்முடைய உடல் அதை பயன்படுத்திய பிறகு அவை மலமாக வெளிகிறது இந்த மலம் திரும்பியும் நிலத்துல போய் சேரும்போது இங்க நிலத்திலிருந்து அந்த தாவரம் எடுத்துக்கொண்ட பொருட்கள் ஒரு சுற்றுல இருக்கு நவீன விவசாயத்துல விற்பனைக்கான விவசாயம் அப்படின்னு நம்ம போது அதாவது இந்தியாவில் நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம் ஆனா அதுக்கான வாங்கும் இடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு செய்யும்போது என்ன ஆகுது நம்ம வந்து வேதி பொருட்களை வந்து உள்ளீடாக தரோம் உண்கிறோம் அல்லது பல்வேறு விதத்தில் பயன்படுத்துகிறோம் அதிலிருந்து வரக்கூடிய மலம் அந்த மலம் குப்பை கழிவு என்ற முறையில் வெளியிடுறோம் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கழிவு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூடுதல் கூடுதல் உரங்களை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை சைக்கிள் இல்லை சுற்று இல்லை சுற்று உடைஞ்சு போயிரு இல்லையா இங்க சுற்று இருக்கு இங்க சுற்று இல்ல இந்த உடைவை தான் வந்து மெட்டபாலிக் ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் முன்னே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சவால் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் இதை குறித்து மார்க்ஸ் அவருடைய நூலில் எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா முதலாளித்துவ பொருள் உற்பத்தியானது செல்வங்களுக்கு எல்லாம் மூல ஆதாரமாகிய மண்ணையும் உழைப்பையும் கசக்கி பொழுதுதான் வாழ்கிறது அதாவது வந்து மார்க் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா தொழிலாளிகளை மட்டும் கசக்கிப்படல மண் மண்ணு வந்து ஒரு உருவம் இயற்கை இயற்கையும் கசக்கப்படுதுதான் வாழ்கிறது அப்படின்னு சொல்றாரு இது நம் நாடு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இங்க சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை இயற்கை செயற்கை அப்படின்னு பிரிச்சிட்டோம்னு சொன்னா நாம விளைவிக்கக்கூடிய எந்த தாவரமும் நாம் வளர்க்கக்கூடிய எந்த விலங்கும் இயற்கை அல்ல நாம வச்சுக்கோங்க பாரம்பரியமான தாவரம் பாரம்பரியமான விதைகள் என்னவா இருக்கலாம் எதுவுமே இயற்கை இல்ல எல்லாமே மனிதன் தன்னுடைய உழைப்பை செலுத்தி புதிதாக உருவாக்கிய ஒரு விஷயம்தான் காட்டுல விலங்குகளோட விலங்குகளா மனிதன் இருந்தபோது இயற்கையை இயற்கையாக நுகர்ந்தான் மற்ற விலங்குகள் மாதிரி ஆனால் காடுகளை விட்டு விவசாயம் துவங்கியவுடன் அதாவது நாகரீகத்தினுடைய துவக்க புள்ளின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மோகஞ்சதாராவா இருக்கலாம் தமிழ்நாடா இருக்கலாம் வேற இடங்களா இருக்கலாம் துவக்க புள்ளின்னு பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயம் பாக்குறோம் விவசாயம் என்று நம்ம சொல்ல வரும்போதே இயற்கையில் இருந்த தாவரங்களையும் விலங்குகளையும் மாற்றி அமைக்கிறான் மாற்றி அமைத்துள்ளார்கள் அப்படிங்கிறதுல வந்து இல்லை ஸோ அதனால இந்த இயற்கை செயற்கை அப்படிங்கிற பிரிவினை வந்து கரெக்டான பார்வை அல்ல அதே போல ரொம்ப எளிமையா இயற்கைனா நல்லது செயற்கைனா கெட்டது அப்படின்னு சொல்வதுலயும் எந்த பொருளும் இல்லை ஏன்னா மொழி என்பதே ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா செயற்கை தான் எழுத்து என்பது செயற்கை தான் இப்ப பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இப்போ என்னோட ஸ்கிரீன் தான் தெரியும் என்னோட போட்டோ தெரியாது பட் நான் கண்ணாடி போட்டிருக்கேன் செயற்கை கண்ணாடி போடலன்னா எனக்கு கண் தெரியாது தடுப்பூசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் கொரோனாக்கு செயற்கை தான் இல்லையா கொரோனா இயற்கை ரைட் ஸோ ஒரு இயற்கைன்ற ஒரு விஷயம் வந்து நல்லது செயற்கைங்கிற விஷயம் கெட்டது அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்ம சொல்ல முடியாது இது ரெண்டாவதா நம்ம வந்து மாக்க வேண்டிய ஒரு விஷயம் மூன்றாவதா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மனித மக்கள் தொகை உயர்ந்து இருக்கிறது சந்தேகமே இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு உயரும் அதுவும் சந்தேகம் இல்லை ஆனா இப்படி உயர்ந்துகிட்டே எல்லாம் போகாது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மக்கள் தொகையினுடைய அளவு ஒரு நிலை என்ற ஒரு நிலைத்தகு நிலைக்கு அது எட்டிடும் ஸ்டேபிள் ஆயிடும் இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேபிள் ஆகிடும் அதான் வந்து நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா தகவலையும் சேர்த்து பார்த்தோம்னா நம்ம அதை பார்க்கறோம் ஸோ மக்கள் தொகை பெருக்கத்துல வந்து ஒரு பூதமாக காமிச்சு அதுக்காக நம்ம வந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அதே சமயத்தில் மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஒரு கவலையே இல்லை அப்படின்லாம் இல்லை பட் ஆனால் அதை போக்கணும்னு சொன்னா நமக்கு வேண்டியது வந்து வளர்ச்சி பெண் கல்வி அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா சோ நிச்சயமா வந்து ஆனா கூடுதலான மக்கள் இருக்கிறோம் அதாவது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு வந்தாங்களோ அதை பத்தி தோ அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு பல பத்தாயிரம் மடங்கு நம்ம கூடுதலாக இருக்கிறோம் என்பதனால் அன்றைக்கு பயிர் செஞ்ச அதே அளவு மட்டும் இன்னைக்கு பயிர் செய்ய முடியாது கூடுதலான நிலத்தை பயிர் செய்யணும் கூடுதலா உற்பத்தி அந்த நிலத்திலிருந்து பெருகுவதற்கு நம்ம வந்து பார்க்க வேண்டும் என்பதுல சந்தேகம் இல்லை அதாவது வந்து உற்பத்தி திறன் அதிகரிப்பது என்பது ஒரு தவறான பார்வை அல்ல உற்பத்தி திறன் அதிகரிக்க வேண்டியது என்பது நிச்சயமா அவசியம் பட் ஆனால் உற்பத்தி திறனை எப்படி அதிகரிக்கிறோம் எதன் மூலம் செய்கிறோம் இதான் ஒரு இன்னொரு ஒரு கேள்வி அதை பத்தி வரும்போது இன்றைக்கு பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயோடெக்னாலஜி ஸோ பயோடெக்னாலஜி என்று உடனேயே வந்து இரண்டு கட்சிகளாக பிரிந்து அல்லது இரண்டு பிரிவினராக பிரிந்து ஒன்று இது வேண்டவே வேண்டாம் இல்லைன்னா இன்னொன்னு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையை பாக்குறோம் அறிவியல் பூர்வமா இது அணுகணும்னு சொன்னா பயோடெக்னாலஜிலேயே பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு அதுல சில வாய்ப்புகள் நான் சொன்ன மாதிரி இப்போ எடுத்துக்காட்ட நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு தனியார் ஆராய்ச்சியிலிருந்து ஒரு தனியாரினுடைய லாப வரிக்காக வரக்கூடிய ஆராய்ச்சியிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பூச்சியை கட்டுப்படுத்த முடியாது என்பது ஒரு அறிவியல் உண்மை தற்காலிகமாக கட்டுப்படுத்தலாம் எப்போதைக்கு எப்போதுமா கட்டலாம் பற்ற முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நம்பி நம்ம உற்பத்தி பெருக்கம்னு வச்சோம்னு சொன்னா அது புலிவால் பிடிச்ச மாறி போயிடும் அப்படின்னு பார்க்கணும் பட் அதே சமயத்துல பல்வேறு நிலப்பரப்புல அதாவது மழை குறைவான பகுதி வறட்சி இருக்கக்கூடிய பகுதி நிலத்துல உப்பு இருக்கக்கூடிய பகுதி இந்த மாதிரியான பயோட்டிக் ஆம்பயோட்டிக் சவால்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு ஏற்ற புதிய தாவரங்களை உருவாக்குவது அது மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சவால் வந்து பூவிவேப்பமடைந்தது இந்த வெப்பமடைதல் காரணமாக வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிச்சு போகுதுன்னு நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுனுடைய அளவு அதிகரிக்கும் போது என்ன விதமான தாவரங்கள் அந்த சூழ்நிலையை தாங்கி நிற்கும் அதாவது வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு உயர்ந்து கொண்டே தான் போகும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே உயர்ந்து கொண்டே போனதை வந்து நாளைக்கே குறைச்சிட முடியாது ஸோ இந்த மாறிய சூழ்நிலையில் என்ன விதமான தாவரம் தேவை போன்ற ஆராய்ச்சிகள் நிச்சயம் அவசியம் அந்த மாதிரியான மேம்பாடுகளும் நிச்சயமாக அவசியம் என்பதில் சந்தேகமே இல்லை ஸோ பயோடெக்னாலஜியை வந்து கண்மூடித்தனமாக ஆதரிப்பதோ அல்லது எதிர்ப்பதோ ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல அது வந்து எப்படி செயல்படுகிறது உண்மையிலேயே வந்து நீண்ட காலத்திற்கு அது பயன் தருமா மண்வளத்தை பாதுகாக்குமா குறைவான அளவு விவசாயிகளுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துமா விவசாயிகளுக்கு என்ன விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பார்த்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இறுதியாக ஒரு ஒரு சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய போஸ் இன்ஸ்டியூட் என்ற நிறுவனத்திலிருந்து இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க இப்போ இந்த கடுகு பயிர் வட இந்தியாவில் வந்து கடுகு பயிர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிர் பல விவசாயிகள் இந்த பயிரை வந்து குளிர்காலத்தில் வந்து பயிர் பயிர் செய்வாங்க வட இந்தியாவில் கு குளிர்காலத்தில் வந்து இதை வந்து பயிர் செய்வாங்க குளிர்கால பயிர் இது இந்த பயிரினுடைய ஒரு மிகப்பெரிய சவால் என்பது இந்த பயிரை அழி அழிக்கக்கூடிய ஒரு பூச்சி ஏபிரிசமி என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இந்த பூச்சினால பறக்க முடியாது அதிகபட்சம் அந்த பூச்சி வந்து தத்தி தத்தி சில சென்டிமீட்டர் தான் நடக்க முடியும் காத்து அடிக்கிறது தரைக்கு பக்கத்துல அடிக்கக்கூடிய காற்றின் வழியாக தான் இந்த பூச்சி வந்து ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் ஓகே அந்த காத்து எப்படி அடிக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாங்க எப்படி இந்த பூச்சி பரவுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாங்க முதல் கட்டமாக இமயமலையிலிருந்து இந்த பூச்சிகள் பிறந்து அந்த பூச்சிகள் வந்து சமவெளியில முதல் கட்டமாக இந்த பகுதிக்கு வரும் அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு வரும் இறுதியா இந்த பக்கத்துக்கு வரும் இப்படி மூன்று கட்டமாக அந்த பூச்சி நகருது அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கு அந்த அப்பர் இன்ஜோ கேண்டட்டிக் பிளேன் மிடில் இன்ஜியோ பிளேன் லோவர் இண்டோ கேண்டிக் பிளேன் அப்படிங்கிறதுல சொன்னால் எந்தெந்த மாதங்களில் இந்த பூச்சியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது எந்த மாதங்களில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன் இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க பிப்ரவரி மாத பகுதியில் தான் உங்களுக்கு வந்து லோவர் அதாவது கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதியிலையும் டிசம்பர் ஜான்வரி பகுதியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நடு பகுதியிலும் நவம்பர் டிசம்பர் தான் உத்தராகண்ட் அதனுடைய அருகாமை பகுதியிலும் இந்த பூச்சியினுடைய அளவு கூடுதலாக இருக்கு இந்த பூச்சி ஒரு இடத்தில் பிறந்து இந்தியாவினுடைய இந்த பகுதிக்கெல்லாம் பறந்து போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் இந்த பூச்சியினுடைய பாதை எந்தெந்த மாதங்களில் எப்படி எப்படி பறக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் என்ன இந்த மாதிரி பார்க்குறதுன்னு பார்க்கணும் இந்த ஆராய்ச்சி தகவலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல பூச்சி எப்போ வரும் இந்த ஆராய்ச்சியில நம்ம கிடைக்கக்கூடிய தகவல் வந்து இந்த இடத்துக்கு பூச்சி வரக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி சோ நீங்க ஜனவரி பிப்ரவரியில இந்த பகுதியில நீங்க வந்து கடுகு பயிர் செய்யாம நவம்பர் பகுதியிலேயே நீங்க வந்து இந்த இடத்துல கடுகு பயிர் செஞ்சுட்டீங்கன்னா இந்த பூச்சி அங்க இருந்து வரவே முடியாது இல்லையா அந்த பூச்சி அப்பதான் நவம்பர் பகுதியில இங்கதான் உருவாகி இருக்கும் சோ இந்த பூச்சிகள் எப்படி உருவாகுது எப்படி பல இடங்களுக்கு பரவுது என்பதை குறித்து நமக்கு இன்னும் கூடுதல் தகவல் இருந்தா அந்த தகவல் அடிப்படையில் அதாவது சூழலியல் தகவல் அடிப்படையில் எக்காலஜி சூழலியல் தகவல் அடிப்படையில் நம்ம எப்படி பயிர்தொழிலை மாற்றலாம் என்று நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் சோ இது வந்து இன்றைக்கு உருவாகக்கூடிய ஒரு புதிய ஒரு கருத்து சூழலியல் விவசாயம் பயிர் பூச்சிகள் இயற்கையினுடைய நிகழ்வு இலைக்க மழை போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சரியான முறை என்ன அதாவது மண்வளத்தை பாதிக்காமல் விவசாயிகளுக்கு பூச்சி தொல்லை போன்ற நெருக்கடி தராமல் உற்பத்தி பெருக்கத்தை தரக்கூடிய முறையில் எப்படி விவசாயம் செய்வது என்பதை குறித்த ஒரு புதிய போக்கு இதுதான் இது பேர் தான் வந்து எக்கலாஜிக்கல் அக்ரிகல்ச்சர் அக்ரோ எக்காலஜி அப்படிங்கிறது இதனுடைய இந்த ஆய்வினுடைய பெயரு எகாலஜிக்கல் அக்ரிகல்ச்சர் என்ற இந்த சூழலியல் விவசாயம் என்ற இந்த கருத்து உருவாகும் இந்த சூழலியல் விவசாயம் என்பது குறைவான அறிவியல் அல்ல கூடுதலான அறிவியலை பயன்படுத்தி இப்போ உதாரணமா இந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்யணும்னா உங்களுக்கு சேட்டலைட்ல இருந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சுதான் வந்து இந்த ஆராய்ச்சி தகவல்கள் நம்ம பெறுறோம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில உங்களுக்கு குறிப்பிட்ட பொருள்கள் கம்மியா இருக்கா இப்போ உதாரணமா பாஸ்பேட் கம்மியா இருக்கா போன்ற விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு நம்ம இன்றைக்கு பல விதமான உபகரணங்களை தயாரிக்க முடியும் தாவரங்கள்ல அதாவது பற்றாக்குறை இருக்கா என்பதை கண்டுபிடிப்பதற்கெல்லாம் மொபைல்ல இன்றைக்கு கருவிகளை நம்ம தயாரிக்க முடியும் அதன் மூலம் தேவையற்ற முறையில் உரங்களையோ போன்ற பொருட்களையோ ஈடுபொருட்களை பயன்படுத்தாமல் தேவையின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய அதை வந்து நுட்ப விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் நுட்ப விவசாயம் இப்படிப்பட்ட சில கருத்துக்கள்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் இருக்கிற சவால் என்ன இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சவால் என்னன்னு சொன்னா சந்தை தான் இப்போ ஒரு விவசாயி கூடுமான அளவு அந்த விவசாயிக்கு தேவையான அளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா சந்தையில் எது விலை போகிறதோ அதை பயிர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா அந்த சந்தை பொருளாதாரம் சந்தையை மையமாக வைத்திருக்கக்கூடிய இந்த இந்த விவசாய அமைப்பு ஒரு மிகப்பெரிய தடைக்கல் இந்த தடைக்கல்லை மாற்றி நம்ம சிந்திக்க துவங்கினா உலகில் உள்ள மனிதர்களுக்கு உணவு படைக்கக்கூடிய அதே சமயத்தில் பூமியை ஆஹ் பூமியினுடைய இயற்கை வளங்களை அஹ் கண்முடித்தனமாக அழிக்காமல் நம்மால வந்து செய்ய முடியும் அப்படின்னு இன்றைக்கு பலரும் வந்து விவாதம் பண்றாங்க இதை தான் நான் வந்து அறிவியல் பூர்வமான விஞ்ஞான விவசாயம் அப்படின்னு சொல்றேன் ஏன் அறிவியல் பூர்வமானது ஏன்னா இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்து செய்வது கற்பனையா முன்னாடி இருந்ததெல்லாம் பொற்காலமாக இருந்தது என்று ஒரு கற்பனையில் மிதக்காமல் இயற்கை செயற்கை போன்ற தவறான அல்லது அறிவியல் பூர்வமற்ற கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பாரம்பரியமாக பயன்படுத்திய அதே வகைகள் வந்து ஆண்டாண்டு காலமாக உலகம் தோன்றியதிலிருந்து இருந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை மாறிட்டு தான் வந்திருக்கு அதே மாதிரி இப்பவும் மாற்றுதல்கள் இருக்கும் மாறுதல்கள் தவறல்ல மாறுதல்கள் எந்த திசையில் போகின்றது என்பதையும் பார்த்து பார்க்க தான் முக்கியமான விஷயம் என்பதையும் பார்க்கக்கூடிய வகையில் இந்த விவசாயத்தை என்று இன்னைக்கு பலரும் பேசுறாங்க